வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எல்லாருமே எங்கிட்ட கேட்டிருந்தீங்க விரால் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு. இன்றைக்கி அந்த விரால் மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதனால் நான் போகிற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சில ஸ்பைசஸ் சேர்க்க வேண்டியது இருக்குது. என்னென்ன அப்படின்னா சீரகம், சோம்பு, அப்புறமா வெந்தயம். சீரகம் சோம்பும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன், அப்புறம் வெந்தயம் வந்து அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. வேறு எந்த குக்கிங் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிங்களோ அதே சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் வந்து அருமையான டேஸ்ட் இருக்குங்க. அதுக்காக நான் நல்லெண்ணெய் சூஸ் பண்ண சொன்னேன். ஸோ இப்போ நல்லா நீங்கள் வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொறிட்டும் இதனோட வந்து நம்ம பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி எண்ணெயில் சேர்க்கறதுனால நல்லா மனம் இருக்கும். அதே சமயம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொறியிட்டும் ஸோ பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா விரால் மீன் இல்லையா, அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா முள்ளே இருக்காதுன்னு சொன்னாங்க. இது வந்து நாங்கள் எங்கே வாங்கினோம் அப்படின்னா கலத்து மீன் நினைக்கிறேன். கடல் மீன் கிடையாது. விரால் வந்து கடல் விராலும் இருக்குது, ஆனால் இது வந்து ரொம்ப சுவையாக இருக்குன்னு சொன்னாங்க. இது வந்து 1 kg பார்த்திங்கன்னா 1.5 kg நாங்கள் 1500 ரூபாய்க்கு நாங்கள் எடுத்தோம். நல்லா இருந்தது. ஸோ இதுக்கு சின்ன வெங்காயம் 5-6 பச்சை மிளகாய் 2 கீரி போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் பூண்டு வந்து இப்படி முழுசாக போட்டிருக்கேன். இஞ்சி வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி போடுறத விட இப்படி சுவை பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப நேரம் ஆக ஆக நல்லா ஊறிடும் அந்த குழம்பு வந்து. இப்போது வந்து சும்மா 2 உப்புக்கல் மட்டும் போட்டு நாங்கள் அது வெங்காயம் வதங்கணும் இல்லையா, அதுக்காக நல்லா வதங்கி அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மீன் குழம்பு வந்து நீங்கள் அன்னைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும். அண்டு இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன். அப்புறமா அதில் வந்து ஒரு அரை சிட்டிகை சொல்லுவாங்கள்ல, அது அரை சிட்டிகை நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து இப்போ ஃப்ரை ஆகட்டும். ஸோ புளி பார்த்திங்கன்னா ஒரு 3 குட்டி குட்டி எலுமிச்சம்பழம் இருக்கும் பார்த்திங்களா, நெல்லிக்காய், குட்டி நெல்லிக்காய், அந்த சைஸில் வந்து நான் 3 பிரித்து போட்டிருக்கேன். ஸோ அது மெஷர்மெண்ட் எனக்கு தெரியல, அதனால் நான் அப்படி 3 பிரித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா இது பண்ணட்டும். நல்லா அது உங்களுக்கு இப்போ நீங்கள் சுடுதண்ணில் கூட நீங்கள் அதை வந்து ஊற வச்சுக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா சின்ன தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். சின்ன தக்காளி 2 எடுத்திருக்கேன். ஸோ அது அரைகுறையாக பழுத்தனால போதும், சின்னதே போதும். சின்னது 2 எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பெருசு அப்படின்னா 1 போதும், 1 அதிகம்தான், அரைப்பழமே போதும் பெருசு அப்படின்னா. ஸோ நல்லா பதையும் வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கும் உப்பு போட்டு வதக்கினாலும் நீங்கள் வதக்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மெதுவாக வதங்கட்டும். அப்படின்னா தான் கொஞ்சம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அண்ட் பூண்டும் இஞ்சியும் வந்து அப்படியே தான் இருக்கும், முழிச்சிட்டே தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி எப்படி நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா தக்காளி. இப்போ இதில் மிளகுத்தூள் 1 tbsp, 1 tbsp மிளகாத்தூள், அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா இதை நான் எடுத்திருக்கேன். இது நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம வீட்டில் அரைச்சிருப்போம் இல்லையா, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 tbsp கிட்டே நான் ஆட் பண்ணுறேன். 2-3 tbsp கிட்டே நான் ஆட் பண்ணுறேன். இது உங்கள் காரத்துக்கு தக்கனதான். அதுவும் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் வந்து சேர்த்தது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த மசாலில் வந்து கொஞ்சம் காரம் எல்லாம் கம்மியாக இருக்கும், அதனால தான் நான் அப்படி செலக்ட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த நீங்கள் வீட்டில் இருக்கிற மசால் காரம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சேர்க்க வேண்டாம். அதில் மிளகுத்தூள் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அண்ட் இதை நல்லா இப்போ நம்ம வந்து எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். கரிஞ்சிடக்கூடாது, சிம்லேயே வச்சு பண்ணணும். இப்போ நம்ம உடனே வந்து அது கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் உடனே நான் கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இல்லையா புளியோட சைஸ், இது வந்து 1 kg மெஷர்மெண்ட். ஸோ இப்போ நல்லா அந்த கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து நம்ம 2 சொம்பு தண்ணி ஊற்ற போகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ நல்லாயிருக்கும். நம்ம புளிப்பை வந்து நான் அப்படியே அதை கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தண்ணி சேர்க்க போகிறேன். அதனால் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கலாம் புளிப்பு எப்படி இருக்குன்றதை. நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 சொம்பு தண்ணி ஊற்றுறேன். நாங்கள் பிக் ஃபேமிலி இல்லையா, அதனால் எல்லாேருக்கும் வத்துற மாதிரி 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு ஸோ உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்கணும். ஸோ இதுவே நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் பார்த்திங்கன்னா. மீன் இது சரி குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது பார்த்திங்கன்னா. இவ்வளோ தண்ணி ஊற்றணும், நல்லா கொழ கொழப்பாக வந்துடுச்சு.
இப்போ இதில் நம்ம மீன் சேர்த்துடலாம். நம்ம வந்து என்றைக்குமே வந்து கொதிக்கையில் மீன் சேர்க்கக்கூடாது, ரொம்ப திக்குன்னு கொதிக்கிறப்ப சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம சேர்த்திங்கன்னா நல்லா குழம்பு பார்த்திங்கன்னா மீன் வந்து உடையாமல் இருக்கும். ஸோ நான் அப்படி சிம்மில் வச்சுமே எனக்கு எப்படி கொதிக்குது பார்த்திங்களா, அவ்வளோ நல்லா பாத்திரம் வந்து நல்லா ஹீட்டை வாங்கி வச்சுருக்கிறதுனால நான் எனக்கு அப்படியே கொதிச்சுட்டே இருக்கு. ஆனால் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து மீனை போடுங்க, இல்லைனா இப்படி கொதிக்கிறப்பே உடஞ்சிடும் மீன். அதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படி உடையாமல் இருந்தது. கிட்டத்தட்ட நானும் ரெண்டு தடவை சூடு பண்ணிவிட்டேன், ஆனால் அப்படியுமே வந்து நல்லா உடையாமல் இருந்துச்சு. ஸோ நம்ம மீனெல்லாம் ஆட் பண்ணிட்டேன், கொதிச்சுட்டே இருக்குது. ஸோ இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு நான் போட்டுட்டேன் பார்த்திங்கன்னா, நல்லா மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா வெந்துடுச்சு. இந்த மீன் வேகிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகலை, போட்ட உடனே வந்து நல்லா அந்த ஹீட்டுக்கே வந்து வெந்துடுச்சு. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலை தூவிட்டால் நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடும் பார்த்திங்கன்னா. மீன் குழம்பு இன்னும் கொஞ்சம் அந்த கொழக்கொழப்பு கொடுக்குறதுக்கு நான் வந்து லைட்டாக கொதிச்சிட்ருக்கிறப்ப வந்து கொஞ்சம் தேங்காய் வந்து மேலே உள்ள அந்த திண்ணமான தோலெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அரைச்சிட்டு அந்த தேங்காய் எப்படி சேர்த்துருக்கேன் அப்படின்னா பிழிஞ்சு சேர்த்துருக்கேன். அப்படி பிழிஞ்சு சேர்த்தே கொஞ்சம் சக்கை சக்கையாக இருக்குது. ஸோ இது வந்து டோட்டலி ஆப்ஷனல். இது வந்து அந்த கேரளா டேஸ்ட் இருக்கும், கேரளாவில் மீன் குழம்பு எப்படி இருப்பாங்க அந்த டேஸ்ட். இது இந்த தேங்காய் சேர்த்து சேர்க்குறப்போ நல்லாயிருக்கும். தேங்காய் கொஞ்சம் சோம்பு சேர்த்து அரைச்சி நான் வந்து அந்த பேஸ்ட்டை வந்து பிழிஞ்சு மட்டும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது டோட்டலி ஆப்ஷன். ஸோ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மல்லித்தலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா எம்மியாக இருக்கும். இதே மீன் குழம்பு நீங்கள் காலையில் நைட்டு வச்சு காலையில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய டிஷ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.